Brenda? இப்படி உங்களுக்கு உட்கார்ந்துருந்தா என்ன அர்த்தம்? எப்ப பேசுவேன்னு சொல்லுங்க, அப்ப வேணா வர்றேன். அதான் எல்லா விஷயத்தையும் விடாவறியா புட்டு புட்டு சொல்லி புட்டுனேன். எங்களுக்கு தெரியாமலையே இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. பிறப்ப நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினப்பவே உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? அம்மா, தேங்காய் வாங்கறதுக்கு முன்னால நல்லா ஆட்டி பார்த்தா வாங்குறோம், உடச்சதுக்கு அப்புறம் தானே அழுகல்ல தெரியுது. அப்பா வடிவேல, முட்டைக்கும் கூமுட்டைக்கும் வித்தியாசமே தெரியாதுப்பா. குஞ்சு பிடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். பிரபுவ தப்பா நினைச்சுக்கிட்டு நாம இதுநாள் வரைக்கும் அவங்க வீட்டுக்கே போகல. அவனை நேர்ல ரெண்டு மூணு தடவை சந்திச்சும் பேசலப்பா. என்ன சிங்கப்பூர்ல இருந்து இங்க வந்து என்ன சீண்டி பாக்குற? இது நல்லா இல்ல. சிங்கப்பூர் ஞாபகம் வந்துருச்சா அவனுக்கு? இந்த நாட்டை பிடிச்ச சுட்டாலதான சிங்கப்பூர்ல நீ என்ன சுட்ட? கட்டின பொண்டாட்டி கண்ணதுல வச்சுக்கிட்டு கண்டவகிட்ட போனேன். அத நான் கேட்டதுக்கு இந்த சுருட்டாலைய என் உடம்பு பூராவ சுட்டியே, அத நான் மறக்கலையில உனக்கு புரிய வைக்கத்தான் உன் கடையிலேயே நான் சுருட்டுவாங்க. என்ன கட்டின துணியோட நடு ரோட்ல விரட்டின, ஆனா நான் கணக்கலையா? உன் பின்னாலேயே கப்பலேறி வந்து மானத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏதாச்சும் அசிங்கமா பேசுனே உன் மானம் மரியாதை எல்லாத்தையும் கப்பல் ஏத்திருவேன். என்னடி மிரட்டுற பாத்தியா? 17 வருஷத்துக்கு முந்தி எங்க அப்பா செலவுல நீ எனக்கு கட்டின தாலி என் பத்தினி தளத்துல என்ன குறை கண்ட? 37 வயசாகியும் கண்ணியா கழகம் இல்லாம தாய வாழ்ந்துட்டு இருக்கேன். நாக்கால என்ன சுடாதே, நெருப்பா மாறி நான் உன்ன சுட்டுடுவேன். பெரிய கண்ணகி ஊர் மேயவா என்ன சொன்ன? என்னாச்சு? ஒரு புலவி கொட்டிருச்சு. நீ போடா நெத்தியில குழம்பு. நெத்திரியா சூடு வச்சுட்டு போற? இருடி, என் நெத்தி கண்ணை திறந்து காட்டுறேன். எல்லாம் அந்த பிரபு பைய கொடுக்கற தைரியம். சுருட்டாலையா சூடு வச்சுட்டு போற? இருடி, உங்க எல்லாத்தையும் எங்க எப்ப சூடு வைக்கிறதுன்னு எனக்கு தெரியண்டி. Ah!
அம்மா, உன் வீட்டுல ஒரு போட்டோ பாத்துறேன். அதுல இருக்கிறவங்க தேவிக்கு என்னென்ன யாருன்னு உனக்கு புரியல? உங்க அம்மா மீனாட்சி, என் சின்னம்மா. நான் தர்மணிக்கு பூபதியோட மகன். உன்னதம்மா இத்தனை நாளை தேடிட்டு இருந்தேன். தேவிக்கு என் அண்ணன் ஒரு முறை கூப்பிடுமா? எங்கயா தேவகி, மரியாதையா சொல்லிடு. இல்ல தேவகியா? தேவகி எந்த தேவகி? சொல்ல போறியா இல்லையா? இது உங்களையாத்தா இருக்கும். எங்க அவ? அவ எங்க போனாலோ, எவன் கூட ஓடி போனாலோ, இல்லடா அரவீச மீச எத்தனை பேர் கூட போனாலோ, இந்த ரோகாயிட்டியா? இந்த பாவிங்க தங்கச்சி தேவகி எங்கயோ கடத்திட்டு போயிட்டாங்கடா. ஐயோ, அந்த பொண்ணு என்ன பாடுபடுதோ. டேய், பசமா வந்து மாட்டிக்கிட்டா. இவன் இன்னைக்கு விடக்கூடாது. நம்ம ஆளுங்க எல்லாம் ரெடியா தான் இருக்காங்க. ஏய், யாரு வந்தாலும் உள்ள விடாதீங்கடா. இவதான் என் தங்கச்சி. இத்தனை வருஷமா தேடிட்டு இருந்தே அந்த தங்கச்சி இவதான். என் லட்சியத்துல நான் வெட்டி அடைச்சிட்டப்பா. சீக்கிரமா போய் ஆராத்தி கரைச்சு கொண்ட போ. போ திருப்பதி. கண்டுபிடிச்சிட்டேன் பாட்டி. கண்ணீரும் கம்மலையும் அந்த வீட்டு விட்டு வெளியே என் சின்னம்மா பொண்ணு, என் தங்கச்சிய கண்டுபிடிச்சிட்டேன் பாட்டி. இனிமே இந்த வீட்டுக்கு அவதான் விளக்கேத்தி வைக்க போறா. கால சுத்தின பாம்பு மாதிரி இந்த வீட்டை சுத்தின இருட்டு விலகிற காலம் வந்துருச்சு. மகாராஜராஜஸ்ரீ தர்மலிங்க பூபதியோட வம்சம் தழைக்கணுமே தான் இத்தனை வருஷமா நான் தவியா தவிச்சேன். வாரிசு நானாச்சே. அதுக்காக நான் பண்ணாத முயற்சி இல்லை, தேடாத இடம் இல்லை. இதோ வந்துட்டா என் தங்கச்சி. வலதுகளை எடுத்து வச்சு இந்த வீடு விளங்கணுமே. வாமா. வாடாங்க. டேய், யாரடா இழுத்துக்கிட்டு வந்த தங்கச்சின்னு சொல்ற? மரியாதை. அவளை வெளியே போய் சொல்லு. அவளை வெளியே போய் சொல்லுடா. அவளை போக சொல்லுடா. என்ன மிருகமாக்காத மரியாதை. அவளை வெளியே போய் சொல்லு. இத்தனை வருஷம் கழிச்சு பேசுறீங்களே, ஒரு நல்ல வார்த்தையா பேசக்கூடாது? என்ன சொன்னீங்க? மிருகமா? கொஞ்சம் கூட மாறாம மாத்திக்காம இத்தனை வருஷம் அப்படித்தானே இருந்தீங்க? மனுஷத்தன்மை என்னன்னு இப்ப அது புரியுதா? பாருங்க இவ முகத்தை பாருங்க. உங்க முகஜாடை இவ முகத்துல தெரியல. தாலி கட்டாம தாம்பத்தியம் நடத்தினா விளைவு என்னன்னு இப்பயாவது புரியுதா? உங்களுக்கு புரியாது. எங்க அம்மாவுக்கு அப்பவே புரிஞ்சு போச்சு. அவங்களுக்கு நான் பண்ண சத்தியத்தை இன்னைக்கு தான் நிறைவேற்ற முடிஞ்சிச்சு. இவனையா வீட்டை விட்டு போக சொல்றீங்க? டேய், கத்தி பேசி என்ன நடக்க பாக்குறியா? இந்த வீட்டுல நான் தூக்கி போடுற துரும்பு கூட என்ன கேட்டுத்தாண்டா இப்படி அப்படி அசையணும்? ஆஹா, எவ்வளவு அருமையான வசனம். ஆனா அது இப்ப பேசி பிரயோஜனம் இல்லை.
என்ன இது 1984 காலம் இப்ப ரொம்ப மாறி போச்சு. பிறந்த இடம் தெரியாம, புகுந்த இடம் புரியாம, முகம் இல்லாம, பேர் இல்லாம மூணாவது மனுஷன் மாதிரி போயிட்டாலே மகாராசி எங்க சின்னம்மா. அவங்களுக்கு நீங்க செஞ்ச கொடுமைய அவ்வளவு சீக்கிரம் துவச்சிட முடியாது. பெத்தவன் பேர் தெரியாம, பெத்தவன் துணை இல்லாம, கஞ்சிக்கு இல்லாத கண்ணி பொண்ணா காலம் தந்தாலே இந்த தேவகி. வந்தத்திலையும் பாசத்திலையும் என் ரத்தம் இல்ல, என் தங்கச்சி இல்ல, உங்க மகன் இல்ல, நான் 1000 பேரோட போயிருப்பேன். அவர்களெல்லாம் கொண்டு வந்து நடு வீட்டுல வைக்க முடியுமா? அடிக்க போறீங்களா? அடிங்க. அத பத்தி என்ன கவலை இல்லை. நீங்க சொன்னீங்களே 1000 பேர், அத பத்தி என்ன கவலை இல்லை. என் மனசாட்சிக்கும் சத்தியத்துக்கும் புறம்பு இல்லாம இவ்வளவுதான் என் தங்கச்சியும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் முடிவை நான் மாத்திக்க முடியாது. வேற முடிவு கிடையாது. இவன் அந்த வீட்டை விட்டு வெளியேற்ற யாராலும் முடியாது. இந்த வீட்டுல முடிவெடுக்க வேண்டியது நானா நீயா? இப்போ இதுல நான் தான். நீங்க அப்ப எடுத்த முடிவுதான் இந்த கதைக்கு கொண்டு வந்துட்டு இருக்கேன். அதனால என் முடிவு மாறாது. அதை மாத்த யாருக்கு தைரியம் இருக்குன்னு பாக்குறேன். நீ என்ன சொல்றது? இங்க உங்க சவுக்கு எனக்கு எதிரா இல்ல, எங்க அம்மாவுக்கு எதிரா, நம்ம பரம்பரைக்கு எதிரா. சவுக்கு ஒரு நாளும் சத்தியத்துக்கு எதிரா நிக்க முடியாது. நீ தைரியம் வருமா? இது உன் வீடு, இவர் உங்க அப்பா. எத்தனை நாள நிழல பாத்துட்டு இருந்தியே, இப்ப நிஜத்தை பாரு. இத்தனை நாள நீ வெட்டுப்படத்தை வச்சுதான் என் சின்னம்மா கும்பிட்டு இருந்தேன். இப்போ உன் முகத்துல அவங்கள பாக்குறேன். என்பதாய அம்மா, உங்க கண்ணையாலதான் நீ இப்ப இங்க இருக்க. கும்பிட்டுக்குமா? நீ செய்யலாம் தப்பு நினைச்சு நான் உன்ன தண்டிக்க வந்தேன். நான் செய்த தப்புக்கே இதுதான் பண்ணேன். விடுங்க அண்ணா. அப்பா என்ன சின்ன பிள்ளையாட்டம். சரி எப்பயாவது தேவகி உங்க மகள எடுத்துங்க. தேவகி இவா மல்லிகையே மச்சான்
சேரு, இப்ப தானா கரிஞ்ச மாம்பழத்தை அச்சாரம் போடு.